எல்லாருக்கும் வணக்கம். யூஜிடிஆர்பி எக்ஸாம் ப்ரிப்பரேஷன்ல வந்து பார்த்தோம் அப்படின்னா, யூஜிடிஆர்பி இங்கிலீஷ் டிபார்ட்மெண்ட்டுக்கு நம்ம வந்து ஆன்லைன் டெஸ்ட் பேட்ச் வந்து பார்த்தோம்னா ஸ்டார்ட் பண்ணி ரன் பண்ணிக்கிட்டு இருக்கோம். பிளஸ் பொதுவாகவே யூஜிடிஆர்பி எக்ஸாம் ப்ரிப்பரேஷனுக்கு தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா எல்லா டிபார்ட்மெண்ட்டுக்குமே ஒரு கம்பல்சரி அப்படின்றதால தமிழ் தகுதி தேர்வு அப்படின்னு சொல்லிட்டு இதுவும் வந்து பார்த்தோம்னா நம்ம ஆன்லைன் டெஸ்ட் பேட்ச்ல நம்ம வந்து ப்ரொவைட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ அதில் ஒரு சிலருக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த ஆன்லைன் டெஸ்ட் எப்படி எழுதுறது அப்படின்ற ஒரு டவுட் இருக்கலாம், இல்லை ஒரு டெமோ நம்மளுக்கு எப்படி இருக்குமோ அப்படின்ற மாதிரி எதனா வந்து ஸோ ஒரு சில கன்ஃபியூஷன் இருந்தது அப்படின்னா, ஸோ நாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ரீ மாடல் டெஸ்ட் வந்து நம்மளுடைய ஆப்ல எப்படி எழுதுறது அப்படின்றது எல்லாமே நான் சொல்லித்தர போறேன். அதே மாதிரி டெஸ்ட் கொஸ்டின் பேப்பரும் உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு தெரியாது இல்லைங்களா. ஸோ ஒரு யூஜிடிஆர்பி இங்கிலீஷ் ப்ரிப்பரேஷன்ல ஒரு டெஸ்ட் பேட்ச் ஜாயின் பண்ண போறோம் அப்படின்னா, ஸோ அந்த டெஸ்ட் கொஸ்டின் பேப்பர் எப்படி இருக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு மாடல் டெஸ்ட் வந்து பார்த்தோம்னா, இப்போ நம்ம மெஸ்மரைஸ் அகாடமியில ஒரு மாடல் டெஸ்ட் ஃப்ரீயாவே நீங்க வந்து பார்த்தோம்னா அட்டன் பண்ற மாதிரி, ஸோ இப்போ நம்ம ஒரு ஆப்ஷன் நம்ம வந்து ரெடி பண்ணி கொடுத்துருக்கோம். ஸோ அந்த டெஸ்ட்டை நீங்க எப்படி அட்டன் பண்ணலாம் அப்படின்றது எல்லாமே நம்ம சொல்லித்தரேன். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தோம்னா கூகுள் பிளே ஸ்டோர்ல மெஸ்மரைஸ் அகாடமி. ஸோ இதுதான் வந்து பார்த்தோம்னா நம்மளுடைய மெஸ்மரைஸ் அகாடமியோட ஆப். ஸோ இந்த ஆப் லோகோவை பார்த்துக்கோங்க, மெஸ்மரைஸ் அகாடமின்னு கரெக்டாக நீங்க டைப் பண்ணீங்க அப்படின்னா, ஸோ இந்த மாதிரி ஒரு ஆப் வந்து உங்களுக்கு வந்து ஓப்பன் ஆகும். ஸோ இதை உங்கள் ஃபோனில் இன்ஸ்டால் பண்ணிக்க போறீங்க. ஸோ இதுதான் வந்து பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் ஸ்டெப். இன்ஸ்டால் பண்ண உடனே ஆப்பை ஓப்பன் பண்ணீங்க அப்படின்னா, ஸோ இந்த மாதிரி வந்து ரெண்டு ஆப்ஷன் இருக்கும், லாகின் வித் வாட்ஸ்அப், யூஸ் அனதர் மெத்தட். ஸோ யூஸ்வலாக நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா யூஸ் அனதர் மெத்தடை யூஸ் பண்ணிக்கோங்க. இது வெரி ஈஸி ஸ்டெப். ஸோ யூஸ் அனதர் மெத்தட் அப்படின்னு சொல்லிட்டு யூஸ் பண்ணீங்க அப்படின்னா, இங்கே வந்து நீங்கள் உங்களுடைய ஃபோன் நம்பர் நீங்கள் கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ ஃபோன் நம்பர் கொடுத்துட்டு உடனே வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃபோன் நம்பருக்கு ஒரு ஓடிபி வரும், அதுக்கப்புறம் உங்களுடைய பேரு, மெயில் ஐடி. ஸோ இவ்வளோதான் ப்ராசஸ். இந்த மூணே மூணு விஷயம் தான் நீங்கள் பண்ண போறீங்க. அதை முடிச்ச உடனே உங்களுக்கு வந்து நம்மளுடைய ஆப்புக்குள்ளே நீங்கள் என்டர் ஆகிடுவீங்க. ஸோ நீங்கள் ஆப்புக்குள்ளே போன உடனே உங்களுக்கு வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா ஒரு ஃப்ரீ கண்டென்ட் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். ஸோ ஃப்ரீ டெஸ்ட், ஃப்ரீ மெட்டீரியல் அந்த மாதிரிலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் இருக்கும். அதில் ஃப்ரீ டெஸ்ட்டுக்குள்ளே போயிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து யூஜிடிஆர்பி இங்கிலீஷ்க்கு ஒரு டெஸ்ட்டும், தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பிஇஓ எக்ஸாமுடைய அஃபீஷியல் கொஷின் பேப்பர். ஸோ இப்போ ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா பிஇஓ எக்ஸாமில் தான் ஃபர்ஸ்ட் டைம் இந்த தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டை வந்து பார்த்தீங்கன்னா கண்டக்ட் பண்ணாங்க. ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா அந்த பிஇஓ எக்ஸாமை உங்களுக்கு ஒரு மாடல் டெஸ்ட்டை நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா அதில் வந்து நம்ம ப்ரொவைட் பண்ணுறோம். ஸோ அந்த டெஸ்ட்டை நீங்கள் அட்டன் பண்ணி பாருங்க. அந்த டெஸ்டோட லிங்க் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கும். ஸோ யூஜிடிஆர்பி இங்கிலீஷ்க்கு தனி ஒரு டெஸ்ட் லிங்க் இருக்கும், அதே மாதிரி தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டுக்கும் தனி லிங்க் இருக்கும். ஸோ ரெண்டுமே நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்க. அதில் சப்போஸ் உங்களுக்கு அது தேவைப்படுது, இந்த யூஜிடிஆர்பி இங்கிலீஷ் டெஸ்ட்டோ இல்லை தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டோ நீங்கள் என்ன பண்ண போறீங்க அப்படின்னா, ஸோ இந்த கோர்ஸ் இந்த ஆன்லைன் டெஸ்ட்டாக நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கலாம் அப்படின்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்க அப்படின்னா, ஸோ அதுக்கான ஃபீஸ் டீட்டெயில் இப்போ தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா டென்த்து புக்கை தான் ஃபோக்கஸ் பண்ணுறோம் கம்ப்ளீட்டா. 50 நாள் பிளான் அப்படின்ற மாதிரி நம்ம போட்டிருக்கோம். ஸோ அந்த 50 டெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸாம் முடியறதுக்கு, ஸோ எக்ஸாம் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் ஆகிற நாளுக்கு முந்தின நாள் வரைக்கும் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா டெஸ்ட் ப்ரொவைட் பண்ணுற மாதிரி பிளான் போட்டிருக்கோம். ஸோ நீங்கள் என்னைக்கு ஜாயின் பண்ணாலும் இதுக்கு முன்னாடி ஆட் பண்ண டெஸ்ட்டும் அந்த ஆப்ல தான் அவைலபிளாக இருக்கும். ஸோ நீங்கள் எப்போ வேணாலும் அந்த டெஸ்ட்டை அட்டன் பண்ணி பார்க்கலாம். ஆனால் என்னென்னா நீங்கள் வந்து பிடிஎஃப்லாம் எடுக்க முடியாது. ஸோ ஆனால் அந்த ஆப்புக்குள்ள எத்தனை தடவை வேணாலும் அந்த டெஸ்ட் அட்டன் பண்ணிக்கலாம். ஸோ எந்த டைமில் வேணாலும் நீங்கள் அட்டன் பண்ணிக்கலாம். உங்களுக்கு அட்டன் பண்ணி முடித்த உடனே உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா மார்க்கு காட்டும். ஸோ மார்க்குக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் என்னென்ன கொஷின் தப்பு பண்ணியிருக்கீங்க, என்னென்ன கொஷின் ரைட் பண்ணியிருக்கீங்க. ஸோ இது எல்லாமே நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டீட்டெயில்டு அனாலிசிஸ் பண்ணி நம்மளுக்கு வந்து காட்டும். சப்போஸ் யூஜிடிஆர்பி இங்கிலீஷ் டெஸ்ட் பேட்ச்ல ஜாயின் பண்ணணும் அப்படின்னா, ஸோ 1100 அதுக்கு ஒரு ஃபீஸ் வரும். ஒரு யூனிட்டுக்கு நம்ம வந்து பார்த்தோம்னா 3 டெஸ்ட் ப்ரொவைட் பண்ணுறோம். ஒவ்வொரு டெஸ்ட்லையும் 40 கொஷின்ஸ் அப்படின்ற மாதிரி ஒரு யூனிட்டுக்கு 120 கொஷின்ஸ் வந்து பார்த்தோம்னா ப்ரொவைட் பண்ணிவிட்டு, ப்ளஸ் ஒரு 3 மாடல் டெஸ்ட், 100 மார்க்குக்கு இருக்கிற மாதிரி 3 மாடல் டெஸ்ட்டும் நம்ம வந்து பார்த்தோம்னா ஃபைனலாக ப்ரொவைட் பண்ணுறோம். ஸோ இது வந்து
இன்ட்ரெஸ்டட் யாருக்குன்னா உங்களுக்கு வந்து இதில் எதனா ஜாயின் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் வந்து நினச்சிங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஒரு ஃப்ரீ மாடல் டெஸ்ட் வந்து அட்டன் பண்ணி பாருங்கள். ஸோ அதுக்கப்புறம் அதில் உங்களுக்கு ஓகே இந்த ஆப் வந்து நம்மளுக்கு கன்வீனியண்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தோணுச்சு அப்படின்னா இங்கே என்னுடைய ஃபோன் நம்பர் நான் இங்கே கொடுத்துருக்கேன். ஸோ இந்த நம்பருக்கு நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா வாட்ஸ்அப்பில் கம்யூனிகேட் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் பேமெண்ட்டை பொறுத்த வரைக்கும் கூகுள் பேல எனக்கு பே பண்ணிட்டு நீங்க எனக்கு சொன்னீங்க அப்படின்னா நான் ஆட் பண்ணி கொடுத்துட்டு இந்த டெஸ்ட்டை நீங்க எப்படி அட்டன் பண்ணணும் அப்படின்றது வரைக்கும் நானே சொல்லி கொடுப்பேன். இல்லை நீங்களே ஆப்பை டவுன்லோட் பண்ணி டைரக்டா, ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா பர்ச்சேஸ் பண்ணியிருந்தீங்க, இந்த கோர்ஸை பர்ச்சேஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இங்கே கண்டென்ட் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் உங்களுக்கு வந்து இருக்கும். ஸோ இந்த கண்டென்ட்ன்ற ஆப்ஷன்ல மட்டும்தான் உங்களுக்கு வந்து டெஸ்ட் வந்து அவைலபிளா இருக்கும். ஸோ நீங்க எப்போ வேணாலும் நீங்க டெஸ்ட் எழுதலாம். உங்களுக்கு எதனா டவுட் எதனா இருந்ததுனாலும் நீங்கள் எனக்கு கால் பண்ணீங்கன்னா ஸோ நானே சொல்லி கொடுப்பேன். ஸோ இந்த டெஸ்ட்டை வந்து எப்படி நீங்கள் அட்டன் பண்ணணும், ஸோ ஆன்லைன் பேசிஸில் நீங்கள் எப்படி அட்டன் பண்ணணும் அப்படின்ற மாதிரி எல்லாமே கம்ப்ளீட்டாக நானே உங்களுக்கு சொல்லி கொடுப்போம். அதே மாதிரி யூஜிடிஆர்பி இங்கிலீஷ்க்கு ஸ்டடி மெட்டீரியலும் ஸோ நம்ம அகாடமியில் அவைலபிளாக இருக்குது. ஸோ இன்ட்ரெஸ்டட் வேணுன்றவங்க அதே நம்பருக்கே நீங்கள் வந்து வாட்ஸ்அப்லேயும் இல்லை நீங்கள் கால் பண்ணியோ கேட்டு டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கலாம். தேங்க்யூ.